ஓமகத்தி சயனமா ஐயா வணக்கம், நான் விஜயகுமார் பேசுறேன். ஆ வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, மெசேஜ் அனுப்பிச்சு, நீங்க சொல்லுங்க ஐயா. ஆமா ஐயா, உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி வருங்க. சொல்லுங்க ஐயா. இல்ல இல்ல, நீங்க சொன்னதான் நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். சரி, மகா சார சோடத்துக்கு புதிய சரி செஞ்சிட்டு ஐயாவுடைய தரிசனம் கிடைச்சது ஐயா. அகத்திய மாமகரிஷி. ஐயா கனவுல காட்சி கொடுத்தாங்களா, இல்ல சுச்சிமத்துல போனீங்களா, இல்ல நேரடியாக தியானத்துல குறிப்பு கிடைச்சு? சரி சரி சரி. அதாவது இறக்குறதுக்கு, அதாவது ஜோதி ஆவரத்துக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி தவத்துல உங்களுக்கு கொடுத்தாங்க. ஆமா ஆமா ஆமா. சரி சரி, எதிர்பார்க்கவே இல்ல நானு. சரி சரி சரி. எனக்கும் வந்து கரெக்டா நான் பிரசன்ன ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஐயா வந்து கொஞ்சம் கால் இயக்கம் இல்லாத படுத்த நிலையில இருக்கும் போது கனவுல எனக்கு ஒரு 10 நாள் முன்னாடி, சமாதிக்கு 10 நாள் முன்னாடி என்னவோ கனவுல வந்து நடந்து வந்து, பாத்தியா என் வல்லமைய பாத்தியா, இப்ப நம்புறியா சித்தர்களை அப்படின்னாரு. நான் பிரசன்ன ஃப்ரெண்ட் கிட்ட என்ன இப்படி வந்து பேசுறாரு, ஒன்னும் புரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு அப்புறம் சமாதி அடைஞ்சாங்க. கிடைச்சது அவங்க வந்து அந்த எப்படி சொல்றதுன்னே தெரியல. அதாவது நான் படுத்துட்டு இருக்கக்குள்ளே, நான் தியானம் எல்லாம் பண்ணல, சாதாரண காலையில படுத்துட்டு இருந்தேன். படுத்துட்டு இருக்கக்குள்ளே அவங்களும் படுத்துட்டு இருக்காங்க. ஆனா விழிப்பு நிலை கனவு எல்லாம் கிடையாது. கனவு இல்ல, அதான் தூக்கத்துல இருந்து விழிப்பு நிலையில சும்மா படுத்துக்கிட்டு இருக்கீங்க. சிந்தனை படுத்துட்டு இருந்தேன், சும்மா ஒரு 8 மணியா இருக்கேன் காலையில. சும்மா படுத்துட்டு இருக்கக்குள்ள காட்சி கொடுத்தாங்க. அது அதாவது நம்மளுடைய புற கண்ணுக்கா இல்ல அக கண்ணு கொடுத்தாங்களா? அக கண்ணுக்கே கொடுத்தாங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட பேசியிருப்பீங்க? இது ஒரு 2 மாசம் முன்னாடி. அவ்வளவுதான், 2 மாசம் தான் ஜெபம் பண்ணீங்க? எதனால அப்படி தெரியல, நான் வந்து டைரக்டா உங்ககிட்ட நான் பேசினேன் போன்ல. அப்ப நீங்க என்ன பிஸியா இருந்தீங்களான்னு தெரியல, அதனால அந்த வார்த்தை வந்து. சரி, எப்படியாச்சும் நம்ம செய்வோம் அப்படின்னு. தெய்வமா அசைவமான்னு கேட்டிருக்கேன். இல்ல இல்ல, நான் எப்பயுமே வந்து சைவம் தான். இல்ல இல்ல, அப்போ முதல்ல பேசும்போது அப்படிலாம் அவன் அதெல்லாம் கேட்கலங்க. ஓ, நேரடியா தீட்சை வாங்கிக்கலாமான்னு கேட்டிருப்பீங்க. ஆமா ஆமா ஆமா, அதுக்கு நான் சொல்லியிருப்பேன் டிவில, நான் தானே சொல்லியிருக்கேன், விருப்பம் தான் செய்யுங்க இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு. இப்ப ரைட் தானே? ஆமா ஆமா, அதுதான் எல்லாம் ஒண்ணுதானே ஐயா. இதுல போய் என்ன குரு சீதர்ன்றதெல்லாம் உறவே கிடையாது, நம்ம எல்லாருக்கும் அகத்தியர் தான் குரு, அவ்வளவுதான். சரி, சந்தோஷம். நீங்க இப்ப பதிவு கொடுத்தது உலக மக்களுக்கு ஒரு சாட்சி. சரிங்க சரிங்க, அனுபவத்தை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. மேலும் மேலும் தொடர்ந்து ஜபம் பண்ணி லோகசேமத்துக்காக பிரார்த்தனை பண்ணீங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா, என்னால முடிஞ்சது தங்களை வந்து தரிசனம் பண்ணணும். எங்க இருக்கீங்க நீங்க? இந்த அதேதான் இப்ப சொல்றதேதான், முடிஞ்சா அதை செய்யுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லையா, நீங்க ஐயாவை பாக்கலாம். பாக்குறது அத வேற ஒண்ணும் கிடையாது, ஜீவனாடி பாக்குறது இருந்தா நேரா வாங்க, என்ன பாக்குறது இருந்தாக்கா வராதிங்க. ஓஹோ, சரி சரி, ஜீவனாடிய பாக்குறதே வராது, வாங்க. அப்படியே 2-in-1 அதை முடிச்சுக்கலாம், அவ்வளவுதான். நம்ம அந்த அளவுக்கு என்ன ஐயா சொல்ற விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். சரிங்க, ரொம்ப சந்தோஷம் ஐயா. நல்லது நல்லது, நன்றி அகத்தி சார், நன்றி நன்றி நன்றி.